அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம குவைத்தோட கேசிக்குள்ளே போகலாம். குவைத்தில் உள்ள மிகப்பெரிய பகுதியிலான ஜலிபெல் ஷுவைக், இதுக்கப்புறமா வந்து ஷுவைக் பகுதியில் நடந்த சோதனையில் கிட்டத்தட்ட 27 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 27 பேரில் வந்து விசா விதிமீறல்கள், இதுக்கப்புறமா வந்து ரேஷன் பொருட்களை வந்து வெளியே விற்றதன் காரணத்தினாலேயே கைது செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ரேஷன் பொருட்களை வந்து வெளியே விற்கிறது குவைத்தில் சட்டப்படி குற்றம். குவைத்தில் பல பகுதிகளில் வந்து குவைத்திக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டு மாடியில் இல்லை அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் நிறைய இடங்களை வந்து வெளிநாட்டிற்கு வாடகைக்கு விடுறாங்க. ஸோ நம்மளுமே வந்து வாடகை கம்மியாக இருக்குது, சால்மியா போன்ற பகுதிகளில் வந்து எக்கச்சக்கமான வாடகை. இதுக்கப்புறமா வந்து சிலவங்க இந்த மாதிரி குவைத்தி ஏரியா பக்கத்தில் உள்ள ஜமியா இந்த மாதிரி கடைகளில் வேலை பார்க்கும்போது அந்தந்த மம்தக்காலையே தங்கியிருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் குவைத்தோட அரசாங்கம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, குவைத்தி பகுதிகளில் வந்து பேச்சுலர்ஸ் இருக்கக்கூடாது, வெளிநாட்டுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கையை தொடர்ந்து எந்தெந்த வீடுகளெல்லாம் வந்து வெளிநாட்டுகளில் வந்து பேச்சுலர் வந்து அனுமதிச்சிருக்காங்களோ அந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணியிருக்காங்க. கைத்தான் பகுதியில் நடந்த சோதனையில் கிட்டத்தட்ட 1100 அதிகமான வீடுகள் உள்ள எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தங்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வெளிநாட்டுகள் வசிக்கக்கூடிய பகுதிகளான சால்மியா, மங்காஃப், ஃபாகில் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது நல்லது. சால்மியாலேயும் கூட சில குறிப்பிட்ட பகுதியில் குவைத்திகள் இருக்காங்க. அந்த பகுதிகளில் ரூம் பார்க்காம நம்ம மாதிரி வெளிநாட்டுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரூம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. குவைத்தில் சமீப காலமாகவே வந்து அதிகப்படியான குற்றங்கள் வந்து போதை பழக்கம், இதுக்கப்புறமா வந்து போதைப் பொருட்கள்னால தான் நடந்துட்டு இருக்குது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால குவைத்தோட அரசாங்கம் வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. இந்த சட்டம் இன்னும் பாஸ் ஆகலை. பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா குவைத்துக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த விசாவாக இருந்தாலும் சரி, சூன் விசா, காத்திம் விசா, இதுக்கப்புறம் விசிட் விசா, எந்த விசாவாக இருந்தாலும் அவங்க வந்து ட்ரக் ஃப்ரீ டெஸ்ட்னு ஒரு சோதனை இருக்குது. அதாவது இவங்க வந்து போதை பழக்கத்தினால அடிமையானவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனையில் வந்து அவங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் குவைத்துக்கு வர முடியும். விசாவுமே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரூல்ஸை என்னைக்கு கொண்டுறாங்க, எப்போ என்ன ஏதுன்னு அப்படின்னு. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நியூஸை குவைத்தில் இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சேர்ந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.